நேச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 280 வேற லெவல் ரேட். வணக்கம், திஸ் ஜே கே அகீம், ஏ கே கெத்து மச்சி. எங்கடா இது? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சினிபோலிஸோட பார்க்கிங்ல தான் இருக்கோம். அந்த பிஎஸ்ஆர் மால்ல தான் இப்ப இருக்கோம். சோ கைஸ், இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அன்சார்டட் மூவி வந்து பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் பிளாக் பண்ணது இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் வந்து வந்திருக்கேன். இதோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பைடர் மேன் டாம் ஹோலண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிருக்காரு. அவருக்காக தான் இந்த படத்துக்கு போறோம். மத்தபடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசன்மே கிடையாது. பாத்தீங்கன்னா நம்ம வந்து படத்தை வந்து பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். நல்லா தான் இருக்கு. ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸ் மூவி மாதிரி தான். அந்த கேமிங்ல என்ன இருந்துச்சோ ஸோ அதே தான் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. அப்படியே ரியலிஸ்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. 10 minutes வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸ்டோரியை வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்லோவா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்ஷன் தான். மூணு நாள் ஃபைட் இருக்கும். அந்த ஃபிளைட்ல வந்து ஒரு ஃபைட் பண்ணாங்க பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே எனக்கு தெரிஞ்சு அதான் வரும்னு நினைக்கிறேன். இன்ட்ரோசினே அதுதான். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா படம் மாரியே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஷர் அண்ட் எப்படி ஸ்டார்டிங் வந்து ஒரு மேப் தேடுவாங்க, அப்புறம் கீஸ் தேடுவாங்க. சோ இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரைச்சமாவே அரைச்சிட்டே வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சம் ஸ்பெஷலா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் அப்புறம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. எஃபெக்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்சார்டட் வந்து மூவி வந்து பார்த்து முடிச்சிட்டோம். 10 ஒரு 8 கொடுக்கலாம். 8.5. ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா 10 வந்து ஒரு 7 கொடுக்குறேன். ஸோ ஸ்டோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்பவுமே ரெகுலராக எடுக்கிற அதே ரொட்டீன் ஸ்டோரி தான். ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் பண்ணனால
ஓகே நான் ஒரு 7 கொடுக்குறேன், என்னோட மார்க் 7. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபாய், சி யூ. வணக்கம், திஸ் ஏ கே கிம் ஏ கே கெத்து மச்சி. ஸோ வாங்க போகலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல லோவாவே ஃபீல் ஆகுறது வேஸ்ட்னு முடிவு பண்ணிட்டேன். டைம் இல்லை, லோவாலாம் ஃபீல் ஆகிட்டு இருந்தா டைம் போயிடுது. அவன் அவுட்டை மேலே போயிட்டு இருக்கான், நம்ம உட்காந்து லோவா ஃபீல் ஆகி என்னத்த சாதி பண்ணலாம். அதனால நோ மோர் லோ, ஹாப்பியா இருங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் லோ ஆகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாவே இருங்க, அவ்வளவுதான்.